उम्मीद
தமிழர்கள் நாங்கள் தமிழராக வாழ விரும்புகிறோம், சிங்களவரோடு சேர்ந்து வாழ விரும்புகிறோம், இஸ்லாமியரோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே எங்களுக்குள்ளே பிரச்சனைகள் இல்லை. அந்த ஆண்டு அரசு 11 பேரை கொண்டு சிறை சென்றவரை வெளியே எடுத்து இப்போது ஜனாதிபதியாக்குகிறார்கள். அதே வேளையில் எங்கள் தமிழ் இளைஞர்கள் இத்தனை ஆண்டு காலமாக இன்னும் வழக்கு வைக்கப்படாது, நீதிமன்றம் கொண்டு வரப்படாது, அழுதுகிறார்கள் மறியல் வீடுகளில். ஆகவே எங்கே நீதி, எங்கே நியாயம்? இந்த நாளாகிய மனித உரிமை நாளாகிய இன்று எங்கே நீதி என்று கேட்டு தான் இங்கே நிற்கின்றோம். ஒழிய நாங்கள் அதை எதிர்த்து நிற்கவில்லை, நீதி கேட்டு நிற்கின்றோம். இறைவன் ஒருவன் இருக்கின்றார். சொத்து குவிக்கலாம், செல்வம் குவிக்கலாம், பேர் குவிக்கலாம், புகழ் குவிக்கலாம். அந்த இறுதியில் இறைவன் தனியாகத்தான் நிற்கும் போது இறைவன் இதே கேள்வியை கேட்கப் போகின்றார். இந்த தாய்மாருடைய பிள்ளைகளை எங்கே என்று கேட்கப் போகின்றார். என்று பதில் சொல்லப் போகின்றீர்கள்? இன்று அந்த பதிலை சொல்லி, அந்த உண்மையை சொல்லி, இந்த தாய்மாருக்கு தாய்மாரை ஆட்சிப்படுத்துங்க, பெற்றோரை ஆட்சிப்படுத்துங்க. உங்களுக்கு இணைக்கப்பட்ட அநீதிக்காக சிறப்பாக காணாமலாக்கப்பட்ட உறவுகளாக எல்லா மனித உரிமைகளும் உயரங்களுக்காக நாங்கள் நீதி கட்டிருக்கிறோம். பல்வேறு துன்பங்களும் துயரங்களும் நம்முடைய மக்களை சூழ்ந்து கொண்டிருக்கின்றது. சர்வதேசத்திடம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை, நியாயத்தை, உண்மையை பெற்றுக் கொடுக்குமாறு நாங்கள் கேட்கிறோம். நாங்கள் எதையும் சலுகைகளை கேட்கவில்லை, நீதிக்கு புறம்பான ஒன்றை கேட்கவில்லை. கைது செய்யப்பட்டு கையளிக்கப்பட்ட காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு ஒரு அரசு பொறுப்பு கூற வேண்டும், அது கூற வேண்டும் என்று கேட்கிறோம். ஆகவே உலகத்திலே மனித உரிமைகள் மறுக்கப்பட்ட ஒவ்வொருவரோடும் இணைந்து இந்த தேசத்திலே இருந்து மக்களுடைய அடிப்படை உரிமைகளுக்காக குரல் கொடுத்து இந்த போராட்டத்திலே நாங்கள் கலந்து கொள்கிறோம். நன்றி. சேரவில்லை, தொடர்ந்தும் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அரசின் பக்கமாக உறுதியான, நம்பிக்கையான பதில்களோ, நீதியோ, உண்மையோ கிடைப்பதாக இல்லை. உண்மை இன்றைய நிலையில் கடல்களில் கடலங்கள் ஒதுங்கி வருவதாக சொல்லப்படுகின்றது. காணாமல் ஆக்கப்பட்ட பிள்ளைகளை பற்றி தாய்மார்கள் கதறிக்கொண்டிருக்கின்ற போது கடல்களில் சடலம் ஒதுங்கி வருகின்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. அப்படியென்றால் இந்த சடலங்கள் எங்கிருந்து வந்தது, யாரால் கொல்லப்பட்டது என்ற விடயங்கள் அறியப்பட வேண்டும். அது மாத்திரமல்லாமல் பாகிஸ்தான் தேசத்திற்கு 35,000 கண்கள் நன்கொடையாக கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. அதேபோன்று சீனா போன்ற நாடுகளுக்கும் கண் விற்பனை செய்யப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. ஆகிய மக்கள் மத்தியில் பலத்த சந்தேகம் ஏற்படுகின்றது. இந்த கண்கள் விளைகின்ற பயிர்கள் இங்கே நாட்டப்படுகின்றதா, அல்லது இந்த கண்கள் காணாமலாக்கப்பட்டவர்களுடைய கண்களா என்று கேட்க வேண்டிய நிலையில் மக்கள் காணப்படுகின்றார்கள். எனவே இந்த நிலையில் இந்த அரசு, நாங்கள் இங்கு போராடுவதெல்லாம் எங்களுடைய நீதி கிடைக்க வேண்டும், உண்மை கிடைக்க வேண்டும், இந்த குற்றங்களை இழைத்தவர்கள் கண்டிக்கப்பட வேண்டும் என்று கேட்கின்றோம். கடந்த காலத்தில் ஆரிய குற்றங்களை செய்தவர்கள், அதாவது 8 பேரை கழுத்தை அறுத்து கொலை செய்தவர்கள், 5 வயது குழந்தையை கொலை செய்தவர்கள் கூட ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்றால், இந்த நாடு குற்றவாளிகளுக்கு அபயம் அளிக்கின்ற ஒரு நாடாக, குற்றவாளிகளை பாதுகாக்கின்ற நாடாக மாறிக்கொண்டிருக்கின்றது என்பதுதான் திட்ட தெளிவாக தெரிகின்றது. எனவே மனித உரிமை தினமான இன்று எங்களுடைய மனித உரிமைகளை கேட்டு நாங்கள் குரல் கொடுக்கின்றோம். இங்கு கண்ணீரோடு தங்களுடைய பிள்ளைகளின் நிழல் படத்தோடு, கணவர்மார நிழல் படத்தோடு இன்று இந்த தாய்மார்கள் இங்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள். இதனை மகிழ்ச்சியாக நினைக்கக்கூடாது. இன்று பாகிஸ்தானில் கொல்லப்பட்ட ஒருவருக்கு 1 லட்சம் ரூபா, அதாவது $1,00,000, 20 கோடி ரூபாய்க்கு நஷ்டஈடு கொடுக்கப்படுகின்றது. இப்போது வரவு செலவு திட்டத்தின் மூலமாக 30 கோடி ரூபாய் மாத்திரம் இந்த மக்களுக்காக நிவாரணம் என்று ஒதுக்கியிருக்கின்றார்கள். அவர்கள் நிவாரணம் கேட்கவில்லை, பிள்ளைகளைத்தான் கேட்கின்றார்கள். பாகிஸ்தானில் கொல்லப்பட்ட ஒரு இன்ஜினியருக்கு 20 கோடி ரூபாய் ஒரு அதாவது நஷ்டஈடு கொடுக்க முடியுமாக இருந்தால், இந்த 30 கோடி ரூபாய் யாருக்கு கொடுப்பதற்காக, யாருக்கு பிச்சை போடுவதற்காக ஒதுக்கியிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் இந்த இடத்தில் கேட்கின்றோம். எனவே நாங்கள் மீண்டும் மீண்டும் கேட்பது, மனித உரிமைக்காக போராடுகின்றோம், காணாமல் காணப்பட்ட உறவுகளுக்காக நாங்கள் போராடுகின்றோம், கைதிகளுக்காக போராடுகின்றோம். ஆகவே இதற்குரிய நீதியை விரைவாக அரசு தர வேண்டும். குற்றவாளிகளை பாதுகாக்கின்ற நாடாக இது இருக்கக்கூடாது என்பதை கேட்டுத் தெளிவாக உண்மையிலே வடகிழக்கில் இருந்து வலிந்து காணாமல் போராட்டம் பல வருடங்களை கடந்து கூட இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் எந்த அரசாங்கமோ சர்வதேசமோ அதை கண்டுபிடித்து பார்க்கின்றது. ஏற்கனவே ஒரு சந்தேகம் இருக்கின்றது. பாகிஸ்தானிலே படுகொலை செய்யப்பட்டவர் தொடர்பாக பாகிஸ்தானில் இருக்கின்ற ஒரு வைத்தியர் ஒரு அறிக்கை விட்டிருந்தார். 3,500 கண்களை இலங்கை அரசாங்கம் தங்களுக்கு தானம் செய்திருக்கிறது என்று கூறியிருந்தார். உண்மையிலே இலங்கையை பொறுத்தவரை கண் தானம் என்பது விரும்பு நீராக
நான் இதுவரையிலே அறியவில்லை. அவ்வாறு செய்தார்களா என்று தெரியவில்லை. ஆகவே இந்த கண்கள் யாருடைய கண்கள் என்பதை இலங்கை அரசாங்கத்தின் சுகாதார அமைச்சர் அவர்கள் அதை தெளிவுபடுத்த வேண்டும். ஏனென்றால் பல சந்தேகங்கள் வடகிழக்கில் இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு இருக்கின்றது. பலர் காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த அவ்வாறான நிலைகள் ஏற்பட்டிருக்கலாமா என்ற சந்தேகம் இருக்கின்ற காரணத்தினால் இதையும் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதை நாங்கள் கேட்கின்றோம். நாங்கள் இந்த போராட்டம் என்பது தொடர்பாக தொடர்ச்சியாக செய்கின்றோம். ஆனால் சர்வதேசம் கூட இன்னும் முடித்து பார்க்கவில்லை. சர்வதேசத்தின் மூலம் இலங்கை அரசாங்கத்தின் இனப்படுகொலைக்கான நீதி பெற வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் வலியுறுத்துகிறோம். தமிழ் மக்களை எந்தளவு தூரம் வதைத்து சித்திரவை செய்து கொன்றார்கள் என்றதுக்கு அதுக்கு எதிரான எந்த நிலைப்பாட்டையும் இந்த அரசியல் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களோ சமூகம் சார்ந்த அமைப்புகளோ பொருள்படுகிறது. 1953 எங்களுக்கு தொடர்ச்சியாக தமிழ் மக்கள் சித்திரவைக்குள்ளாக்கப்படுறார்கள். ஆனால் எங்கள் மனித உரிமையான குழு ஒன்றும் இருக்குது. அதில் என்ன செய்தது கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. பல முறைப்பாடுகள் போனாலும் அதுக்கு நியாயம் கிடைப்பதில்லை. ஊடகவியலாளராக இருக்கலாம், பொதுமக்களாக இருக்கலாம், இந்த முறைகளுக்கும் நியாயம் இதுவரைக்கும் கிடைக்கவில்லை. கிளர்ச்சியில் தொடர்ச்சியாக 4-3 வருடங்களாக உண்டாவதாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் தொழிற்சி முறையில். அது அந்த அதிலெல்லாம் கண்டு காணாமல் இருக்கின்ற இந்த அரசு எவ்வாறு இந்த மனித உரிமை மீறல்களுக்கு எதிரான அதில் ஈடுபட்டவர்களை தண்டிக்கப் போகின்றது என்பது எங்களுக்கு சந்தேகமாக இருக்கின்றது. தற்பொழுது மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்ட யுத்த கூட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தலைமை பொறுப்புகள் இருக்கின்றது கூட எங்களுக்கு ஒரு அச்சத்தை தான் எங்களுக்கு தருகின்றது. எனவே இந்த ஒருமனை ஆர்ப்பாட்டம் மூலமாகத்தான் நாங்கள் உங்களது தெரிவிக்க போகிறோமா? அரசு இதுக்கு சரியான ஒரு விசாரணை குழுவை விசாரணை மிக குறுகிய காலத்திற்குள்ளே நடத்தப் போகின்றதா என்றது எங்களுக்கு கேள்வி கேட்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். இனிவாவில் இது சம்பந்தமாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தாலும் அதுவும் மிக விரைவாக நடத்த வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே எங்களுக்கு உள்ளூரில் நியாயத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்றது சந்தேகம். எனவே சர்வதேச பொறிமுறை ஊடாக இந்த காணாமலாக்கப்பட்டவருக்கு ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று நான் எனது